ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்க்குறது மாதிரி, என்ன ப்ரோ இந்த டைமில் போய் வீடியோ போடுறீங்க, என்ன ப்ரோ ஆச்சு, நிறைய பேர் கேட்கலாம் நான் சொல்லுவேன், இதான் சொல்லுவேன். ஸோ கொண்டாந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வலிமையோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. சீரியஸாக வந்து ஐயோ வேறு லெவலுங்க, பயங்கரமாக இருந்துச்சு சீரியஸாக. அந்த ரியாக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன், அது ஐ கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து 6 o'clock வரோம்னாங்க, 6:30 வரோம்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ட்விட்டரே வந்து ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்லலாம். அந்தமாதிரி போட்டுனே தாங்க இஷ்டத்துக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சு ட்விட்டர்ஸு. ஸோ அது கடுப்பாயிட்டு எவ்வளோ நான் வெயிட் பண்ணி சொல்லிட்டு வேறு எதனா படம் இருக்கா, என்ன படத்தை பற்றி அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி அண்ணாத்த நம்ம தலைவர் படமாச்சே, ஸோ அதை பற்றி என்ன யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கலப்பி விடுற மாதிரி சில விஷயம்லாம் இருந்துச்சு. ஏன்னா வந்து அண்ணாத்த இஸ் கோயிங் ஃபார் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருந்தார், அண்ணாத்த இஸ் நாட் ஃபார் தீபாவளின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தார். என்னடா இது, தவலாத வேலையா இல்லை உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அதுக்கப்புறம் கேஸ் கால் பண்ணே போனோம் பார்த்தீங்கன்னா, ஆனால் வெரிஃபைடாக போட்டிருக்காங்க பார்த்தா, ரொம்ப நாள் முன்னாடி வந்து நம்ம இட்ஸ் பிரசாந்த் அண்ணா அண்ணாத்தே அண்டு மாநாடு இஸ் ஃபார் தீபாவளியான்னு கொஸ்டின் மார்க் போட்டிருந்தாரு. எதுக்கு அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருந்தார் எனக்கு தெரியல, ஏன்னா மாற்றிக்கிது போட்டாரன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் நோ கிளாஷ் பிட்வீன் பிகிஸ்ன்னு போட்டிருந்தாரு. எஸ்டிஆரும் பெரிய ஆள் தான், அண்ணாத்தே இவரும் ரஜினி சாரும் பெரிய ஆள் தான். எஸ்டிஆர் வந்து சத்தியமாக வந்து யாருக்குமே செலச்சு போனவரே கிடையாது. அவர் ஒரு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம், அவர் இன்னும் ஃபார்முக்கு வரலன்னு சொல்லலாம், சரிங்களா. ஸோ பிகிஸ் தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பிகிஸ் தான். ஸோ அந்த கொஸ்டின் மார்க் பார்த்தோன்னே வந்து எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது உண்மையாக என்ன எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா அப்புறம் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். வளர்க்கும் போல் எதனா கலப்பி விட்டானா உட்காந்து பார்க்குறதுதான் நமக்கு வேலை. இதை சர்ச் பண்ண ஆரம்பிச்சு, சர்ச் பண்ணி யூடியூப்பில் நிறைய இதில் பார்த்தேன், நிறைய ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க, என்னென்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணல. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஓகே எனக்கு கரெக்டாக தோணுச்சு, அதை தவிர்த்து எனக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்குங்க. அந்த ரெண்டு பாயிண்ட் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்து ரிலீஸ் ஆக போது தீபாவளி தானே ரிலீஸ்னு சொல்கிறது ஒரே பாயிண்ட் போதும், பட் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பக்காவாக வந்து இப்படி தான் இருக்கும் ப்ரோ, நீங்கள் சொல்கிறோம்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரே பாயிண்ட் தான், இது வந்து ரஜினி சாரோட படம், அந்த ஒரு பாயிண்ட்டே போதும். ரஜினி சாரோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து போஸ்ட் பண்ண மாட்டேங்கிறான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்க, நம்மளுக்கும் சூப்பர் ஸ்டார், இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார், வேர்ல்டில் இருக்கிற பல தமிழர்கள் பல இந்தியர்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த காலத்து ஆளுங்களுக்குலாம் வந்து ரஜினி சாரை பிடிக்காத ஆளுங்களே கிடையாது. அதனால் அவங்க டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோவோட படத்தை வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதுவுமே காரணமே இல்லாமல் வந்து திடீர்னு வந்து போஸ்ட் பண்ண மாட்டது வாய்ப்பே கிடையாது. அது அது ஃபஸ்ட்டு அந்த மைண்ட் வச்சுருந்தாலும் இந்த ட்விட்டு போட்டிருக்க மாட்டீங்க. செகண்ட் விஷயம், நார்மல் சின்ன ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோ அதெல்லாம் கிடையாது, சன் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ் அது வந்து எவ்வளோ பெரிய கம்பெனி. ஏவிஎம் இருந்த இடத்துல வந்து சன் பிக்சர்ஸ் இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா. அந்தளவுக்கு ஒரு பெரிய கம்பெனி. சன் பிக்சர்ஸோட வரலாறு மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்திரன் ஆகட்டும் இல்லை வந்துட்டு சர்க்கார் ஐ திங்ஸோ வந்து இது தான் நினைக்கிறேன், சர்க்கார் பேட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடைங்க, எவ்வளோ தடைங்க வந்தாலும் அதை எதிர்த்து அந்த படத்தோட வெற்றியை தான் பார்ப்பாங்க தவிர, அந்த தடை வந்துச்சு அதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க சைட்லேருந்து எதுவுமே பண்ணுதான ஒரு சரித்திரமே கிடையாது. ஸோ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் சன் பிக்சர்ஸ் வந்து தூக்கி அடித்து உடச்சிட்டு தான் போவாங்க தவிர, அந்த விஷயத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ போஸ்ட் பாண்டுக்குன்ற ஒரு சான்ஸே வந்து சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து யோசிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து இப்போ ஆளுங்கச்சு வேறு. ஸோ என்ன என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் லீகலாக கொஞ்சம் வந்து ஓகே, லீகலாக கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. ஸோ ரெண்டுமே வந்து பெரிய பெரிய கம்பெனி, ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து அண்ணாத்தையை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, தமிழ்நாடு சைடு ஆகட்டும் இல்லை வேர்ல்டு வைட்ஸ் ஆகட்டும், ரெண்டுமே அது அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அண்ணாத்தை வந்து கன்ஃபார்ம் போஸ்ட் பண்ண அதுக்கான வாய்ப்பே கிடையாது. மூணாவது விஷயம், பேட்டா விசுவாசத்தோட அந்த எஃபெக்ட் வந்து திருப்பியே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி நல்ல ஒரு மைண்டில் இருக்காங்க. பிகாஸ் பேட்டை அண்ட் இது வந்து பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க, இவ்வளோ வரண்டா இவ்வளோ வரண்டான்ட்டு. ரெண்டுமே வந்து வந்ததுனால ரெண்டுமே பெரிய 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 ஹீரோஸு. ஸோ வந்து ஸ்க்ரீன் ஷேரிங், இவருக்கு இவ்வளோ ஸ்க்ரீன் இவ்வளோ ஸ்க்ரீன்னு அது அது அந்த அந்த ஃபுல் ஃப்ளெஜாக இந்த இந்த படத்துக்கு இவ்வளோ காசு வந்துச்சுடா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து டிவைட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஒரே படத்துக்கு 100 crore வர வேண்டியது, ஒரு படத்துக்கு 50, இன்னொரு படத்துக்கு 50ன்ற மாதிரி வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் இட்டு ஒரு ப்ராடக்ட் இப்போ ஒரு தேட்டர் வந்து எடுக்கிறாங்கன்னா அவங்க லாஸ் ஆன மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பிகாஸ் வந்து போட்ட காசை கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே வந்து லாபம் கிடைக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். பிகாஸ் வந்துட்டு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 3 show 4 show ஓட்டுவாங்க, இப்போ ஒரு நாளைக்கு 12 showலாம் ஓட்டினா 12 showல ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா 3 showல 100 பேர் பார்க்குறாங்க, 300 பேர் பார்ப்பாங்க. அதே 12 show ஓட்டினா 1,200 பேர் போயிடுச்சு, அப்போயே போயிடுச்சு அந்த இது. அப்போது டேஸ் கணக்கு ஓடுறது வந்து கம்மியாகிடும் இல்லை, அதுதான் இப்போ இருக்க ப்ராப்ளம். ஷோஸ் கம்மி பண்ணிங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா ஓடும். ஸோ அந்த மாதிரி பார்க்குற அந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டு படத்தை வந்து சேர்ந்த மாதிரி விடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து தேவையான தீபாவளிக்கு வரலாம் எப்படா வரலாம் அப்படின்னா வந்து ஒன்று கிறிஸ்மஸ் ஹாலிடே எல்லாம் வந்து பொங்கல் ஆடிச்சு. பிகாஸ் ரஜினி சார் படம்லாம் சும்மா வீக்கெலாம் வராது, அது எனினா ஒரு ஃபெஸ்டிவலாக தான் வரும், பிகாஸ் அதே ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா எதனா ஒரு 2 நாள் லீவோ இல்லை அந்த மாதிரி லீவ் வர நேரத்தில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து படம் ரிலீஸ் ஆகும்.
ஸோ நார்மலாக வந்து இருக்கிற நேரத்தில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து 10% கிடையாது. 10%லாம் இன்ஃபினிட்டி பர்சன்ட் வந்து நார்மலாக விடவே மாட்டாங்க, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒன்று தீபாவளி இல்லைனா கிறிஸ்மஸ் வரலாம். கிறிஸ்மஸ் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ்க்கு அப்புறமாவே மற்ற வெளியே ஒரு நார்த் இந்தியாவில் போயிட்டால் வந்து அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. கிறிஸ்மஸ் ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் ஹிட் ஆகிடும். நம்ம ஊரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வாரம் அந்த கேப்லேயே வந்து பொங்கல் வந்துடும். அது வந்து ஒரு 4 days லீவ் ஹாலிடேஸு. எந்த படம் வந்தாலுமே வந்து 4 நாளைக்கு வந்து 4 நாள் ஃபேமிலியோட மயிரமாக வந்து அந்த படத்தை தூக்கி விட்ருவாங்க. ஸோ அதனால் வந்து ஒன்று அதில் வரணும். இப்போ வந்து வலிமை வருதுன்னு சொல்லிட்டாங்க. வலிமை வருதுனால வந்து கண்டிப்பாக வந்து திருப்பி வந்து அந்த பேட்டை விசுவாசம் அந்த எஃபெக்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரொடக்ஷன் டீமுமே வந்து பயங்கர ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. கிறிஸ்மஸில் சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ்க்கு வராது. பிகாஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஆள் படம், அது எவ்வளோ பெரிய ஹீரோ வந்த படமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் என்னென்னா அந்த படம் ஓடுதா, அதுக்கு அடுத்த ஒரு படம் வேறு லெவலில் வந்துச்சா, இந்த படத்தை ஒதுக்கி விட்ருவாங்க. அது எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்த படமாக இருந்தாலும் சரி, இது அதுக்காக நான் இப்போ வந்து இது வந்ததுனால ரஜினி சார் படம் ஓட போகிறதில்ல அப்படின்லாம் சொல்ல, அந்த ஒரு ஹைப் வந்து இப்போது இவ்வளோ பேருக்கு இருக்கும்போது அந்த படம் வந்ததுனால இது வந்து குறைஞ்சிரும். ஏன்னா வந்து அதான் நடந்துக்கு நம்ம ஊரில் வந்து ஏன் அந்த கான்செப்ட் இருக்குன்னு தெரில, அதுதான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக விட மாட்டாங்க. சன்பிஎஸ் எப்பவுமே வந்து பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ஒரு ப்ரொடக்ஷன் டீமு. அவங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸு, அவங்க எடுத்து போகிற அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கபாலி மாதிரி வேறு லெவலில் அந்த ஃப்ளைட்லலாம் பண்ணலாம் கூட, சிம்பிளாக இருந்தால் கூட மாசாக பண்ணுவாங்க. அதுதான் வந்து சன்பிஎஸோட பெரிய ஒரு ஹைலைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாட்டு தீபாவளி, அந்த ஸ்லாட்டை விட்டாங்கன்னா அதை தவிர்த்து ஒரு பெஸ்ட்டு ஸ்லாட்டு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெஸ்ட்டு ஸ்லாட் கிடையாது. பிகாஸ் வந்து தலைவர் தீபாவளி தலைவர் வந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். போன வருஷம் பேட்டை, அதுக்கப்புறம் தர்பார், எல்லாமே வந்து பொங்கல் டைமில் வந்ததுனால தீபாவளிக்கு வந்து தலைவர் வந்து ஒரு சரவடி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மக்கள் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இந்த டைமில் வந்து தலைவர் படம் நிறைய வந்து பிளாக் பஸ்டர்கிட்ட இருக்குது. இந்த டைமில் தீபாவளி டைம் வந்த படம் எல்லாமே ரொம்ப பெரியகிட்ட இருக்குது தலைவருக்கு, சரிங்களா? அதனால் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்திருக்கு. அவ்வளோதாங்க, இதை பற்றி தான் தேவையில்லாத அன்வான்ட் விஷயஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ அடுத்த அப்டேட் என்ன ப்ரோ, அண்ணா தபாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து 25th வந்து அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஒரு எமோஷனான மூமெண்ட் தான் இருக்கும். நான் ரியாக்ட் பண்ணவும் அழுதாலும் அழுதுடலாம் தெரியல. எஸ்பிபி சாரோட பெரிய ஃபேன் நான். ஸோ எஸ்பிபி சாரோட கடைசி பாட்டு, சினிமாவோட கடைசி பாட்டு வந்து அன்றைக்கி ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகியே ஆகும். பிகாஸ் வந்துட்டு தலைவர் ஆகட்டும் இல்லை வந்து டைரக்ஷன் டீம் ஆகட்டும் எல்லாருமே வந்து சொன்னது வந்து நம்ம எஸ்பிபி சாருக்கு ஒரு இறுதி அஞ்சலியாக பண்ணணும் அப்படின்னு சொல்ல சன்பிஎஸ் சைடில் வச்சிருக்காங்க. 99.9% வந்து 25th அன்னைக்கு வந்து அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நாளைக்கு வராது, மேபி நாளைக்கு ஈவினிங் வரலாம். இல்லைனா வந்து நம்ம டீசர் இது விட்ட மாதிரி, மோஷன் போஸ்டர் விட்ட மாதிரி வந்து காலையில் விட்டு ஈவினிங் விடலாம். சன்பிஎஸ் வந்து எப்போவுமே வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, ஏன்னு தெரில. பட் எப்படி பண்ணாலும் வந்து சூப்பராகிடும் அது. இதோட பெரிய ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பரான லிரிக்கல் வீடியோ வரப்போதுங்க. நம்ம தலைவர் ப்ராப்பராக லிரிக்கல் வீடியோ வரப்போது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சில சேட்டை பண்ணுவார் பார்த்தீங்களா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஸோ அந்த மாதிரி சேட்டைங்க, அப்புறம் வந்து அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து அந்த டிவி பார்க்குறோம், அந்த அவர் ஆக்ட் பண்ணதை பார்ப்பார் பார்த்தீங்களா, பழைய இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி சீன்ஸு, ஃபோட்டோஸ் மாதிரி எடுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் அந்த ஃபோட்டோஸு, அப்புறம் வந்து நம்ம எஸ்பிபி சார் பாடினமோ எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. எஸ்பிபி சார் பாடின வீடியோ வந்து மேக்ஸிமம் எடுக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சாலும் மேக்ஸிமம் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு அவர் அந்த பாட்டு பாடும்போது 70 ஆள் பாடுற மாதிரி இல்லையா, அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ இதுவாக தான் பாடியிருப்பார், பாடியிருந்தாராம். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து இது மாதிரி இறந்து போவாங்க அப்படின்னு சொல்லி, சத்தியமாக நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே என்ன தலையில் எழுதிருக்கோ அதுதான் நடக்கும். ஸோ அதுமாதிரி பார்க்கும்போது வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பிக்சர்ஸ் வந்தால் வரலாம், பிக்சர்ஸ் வந்தால் கன்ஃபார்ம் வரும், பிக்சர்ஸ் வந்தால் வரலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இங்கே அப்டேட்டு. ஸோ ஐம் வெயிட்டிங் ஈகர்லி ஃபார் 25th சொல்லலாம். 25th ஈவினிங்காக பயமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்ப்போம் எல்லோரும் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ இந்த அன்வான்டான ஒரு இதை வந்து கலப்பி விடாமல் அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா வந்து நிறைய பேர் டவுட்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் ரிலீவ் பண்ணுங்கள். அண்ணா தப்படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன மாதிரி நிறைய பயங்கரமான ஐப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். சேனல் புதுசாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண, பக்கத்தில் ஒரு மணி இருக்கவங்க அந்த மணியை வந்து மணி ஓசை தலை தலை தர மாதிரி அடித்து விட்டுட்டு அது ஒரு ஆளுன்ற பட்டன் இருக்கும், அதை செக் பண்ணி விட்டிங்கன்னா வந்து வேறு லெவலில் வந்து நான் போடுற நோட்டிஃபிகேஷன் அடுத்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் மூவிஸ் பற்றின ஒரு ரிவ்யூஸோ மூவி பற்றி அப்டேட் மட்டுமே கிடையாது, நம்ம இதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. ஃபுட் வீடியோஸ், ஃபுட் பிளாக்ஸு, ட்ராவல் பிளாக்ஸு, மூவி ரிவ்யூஸு, இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் பிளாக்ஸ் இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பாருங்கள், அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அது பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சிக்கலாம். ரசீவ் வந்து கேட்டு கைஸ், பை பை.